இந்த ரோட்டமின் பிங்கிறது கேன்சர் உண்டாக்குன்னு சொல்லுவீங்க, என்ன மாதிரி கேன்சர் உண்டாகும், இது எப்படி செயல்பட்டு நமக்கு கேன்சர் உண்டாகக்கூடிய வியாதியை ஏற்படுத்துது? இந்த இது இப்போ வேதிப்பொருள் வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டை. அந்த டை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா, நம்மளோட சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஸை வந்து இது டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது டெஸ்ட்ராய் பண்ணுறப்போ வயிற்றுக்குள்ளே புண்ணு ஆரம்பிக்கும். புண்ணு வந்து ஆறாத புண்ணாக மாறும், ரணம் அப்படியே இருக்கும், தெரியாது குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த ஆறாத புண்ணு கொஞ்ச நாளைக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கேன்சராகவே மாறிவிடும். நார்மலாக ஆறாமல் இருக்குது அப்படின்னா ஒரு மாதமாகட்டும், 1.5 மாதம் 2 மாதம் ஆச்சுன்னா அந்த புண்ணு வந்து கேன்சராக மாறிடும். ஸோ அது வந்து அது லேட்டர் ஸ்டேஜ். இனிஷியலாக பார்த்தோம்னா கிட்னியை மொத்தம் பாதிக்கும், ஏன்னா இது யூரினில் வந்து எக்ஸ்கிரீட் ஆகணும். எக்ஸ்கிரீட் ஆகிறப்போ அந்த கிட்னியில் நெஃப்ரான் சொல்லக்கூடிய அந்த டிஷ்யூ எல்லாத்தையும் வந்து இது டேமேஜ் பண்ணும். டேமேஜ் பண்ணுறப்போ நம்ம வந்து கிட்னி டேமேஜ் பண்ணுறோம், கிட்னி ஃபெயிலியருக்கு போகும். லிவரில் போய் தான் மெட்டபலைஸ் ஆகணும். ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம்னா லிவரில் மெட்டபலைஸ் ஆகி தான் நமக்கு வந்து சக்தி கிடைக்கும். ஸோ இந்த டையெல்லாம் அங்கே போய் உட்காந்துக்குச்சுன்னா உடனே பார்த்தீங்கன்னா அந்த லிவர் டேமேஜ் ஆகும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டுமே இது எங்கெங்கெல்லாம் போகுதோ பாதிக்கும். இப்போ நரம்பில் போச்சுன்னா அடுத்தது நரம்பு மண்டலத்தையும் கம்ப்ளீட்டாக பாதிக்கும். கரும்பு வந்து கண் பார்வை, நடுக்கம், சுயநிலை விளக்கிறது, இது எல்லாத்தையுமே கொண்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் இர்ரிவர்சபிள் டேமேஜ் பண்ணிவிடும். திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணாலும் இப்போ காய்ச்செல்லாம் மாத்திரை போட்டால் நமக்கு திரும்ப வந்துடுவோம். ஆனால் பட் இந்த மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளால் ரெக்கவரியே பண்ண முடியாது, டெத்து தான் நமக்கு வரும். அதனால தான் இது வந்து இது பண்ணுறோம். இது வந்து ஒரு இன்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணக்கூடிய டையை பயன்படுத்துறதுனால தான் இந்த நிறம் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த நிறங்கள் எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்க, என்ன மாதிரியான தொழிலுக்கு பயன்படுத்துகிற நிறமாக இது இருக்குது? இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா லெதருக்கு யூஸ் பண்ணுவாங்க. லெதருக்கு, ஷர்ட்ஸ்க்கு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பேப்பர் பிரிண்டிங் மெட்டீரியல்ஸு, இந்த பிளாக் பிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பிரிண்டிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அழியாத மை மாதிரி இருக்கும் அந்த கலர்ஸு. ஸோ இது வந்து நம்ம வந்து எஃப்எஸ்எஸ்ஐ வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுட்டில் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த உணவுப் பொருளில் பஞ்சு முட்டையில் மட்டும்தான் இதுக்கான வாய்ப்பு இருக்கா சார், வேறு என்ன வகையான உணவுகளில் இது சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பொருள்லையும் சேர்த்துறாங்க. அப்பளம், கலர் அப்பளம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த கலர் அப்பளத்துலேயும் இந்த கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம அதாவது நிறைய கலர் அப்பளம் பிடிச்சோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இந்த கலரில் இருக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு, அந்த சில்லி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சில்லி பவுடரு, மஞ்சள் பொடி, இந்த மாதிரி இப்போ என்ன நிறைய பொருட்கள் மேலே வந்து இது வந்து கலப்பாங்க. மெயினாக வந்து ராகி வந்து பார்த்தோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த நிறம் கொடுக்காது. அந்த ராகியில் இந்த டையை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட், இப்போ ராகி நம்ம வீட்டில் வந்து வாங்கிட்டு வரோன்னா சிம்பிளாக ஒன்று வேணாம், அந்த ராகி எடுத்து சும்மா ஒரு ஈர டிஷ்யூ அல்லது பஞ்சை எடுத்து அதில் அப்படியே போட்டு தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்களேன், கையில் போட்டு அப்படி தேய்ச்சோம்னா அந்த டை அப்படியே தனியாக வரும். அதேமாதிரி பச்சை சக்கரவள்ளி கிழங்கு மேலே பூசி வச்சுருப்பாங்க அந்த கலர். அந்த கேரட் கூட நீங்கள் பார்த்துருப்பேன், இந்த கேரட்டுன்ற இது முள்ளங்கி இருக்கு பார்த்திங்களா, அது மேலேயும் தடவி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இப்படி ரப் பண்ணுறப்பே உங்களுக்கு கலர் வந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து மேலே வந்து அந்த கெமிக்கலை பூசியிருக்காங்க, அது கண்டிப்பாக அது சாப்பிடக்கூடாது. பஞ்சு முட்டை மற்ற உணவுகள் சொன்னீங்க, இதை சாப்பிடணுங்கிற விருப்பம் இருக்கவங்க இது எப்படி அடையாளம் கண்டுறது, எளிதில் நம்ம வந்து பார்க்கும்போது எப்படி அடையாளம் கண்டலாம்? இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பஞ்சு மிட்டாய்களை நமக்கு அப்பளங்கள் ஆகட்டும், ஸ்வீட் ஆகட்டும், இந்த மாதிரி பொருட்களே அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இவ்வளோ நிறங்கள் கொடுக்குறப்போ வந்து அது வந்து கெமிக்கல் ஆடட் தான் அவங்க போடுவாங்க, புரியுதுங்களா? இப்போ இதே பஞ்சு மிட்டாய் நான் சாப்பிட்ணுன்னு சொன்னோம்னா இதே பார்த்தோம்னா வெள்ளையாகவே இருக்குது, நமக்கு வெறும் சர்க்கரையில் போட்டு பண்ணி ஒயிட்டாக கொடுப்பான், அந்த பஞ்சு மிட்டாய் நம்ம வாங்கி சாப்பிடலாம். இந்த மாதிரி கலரே வேண்டாம். நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதை சொல்லி கொடுக்கணும், அதுதான். அப்போ தான் இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த கலருக்கு அட்ராக்ட் ஆவாங்க. அதில் சொல்லணும், விளையாட்டு போல் சொல்லி கொடுத்தோம்னா அவங்க லெவலுக்கு இறங்கி இவன் இந்த கெமிக்கல் சாப்பிட்டோம்னா உடல் பாதிக்கும் அப்படின்ற அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க வந்து அவாய்ட் பண்ணிவிடும். ஸோ இன்றைக்கி நிறைய வீடியோஸும் இருக்குது இதனால் எப்படி இருக்குன்னு குழந்தைங்களுக்கு காமிச்சா கூட புரிஞ்சுக்கும். அதனால் இந்த கலர் ஆடட் இல்லாமல் இயற்கையான கலர் உண்ட ஃபுட் கலர்ஸ் உண்டான ஃபுட்டு வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துடலாம்.